வசூல் ராஜினாமா. தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட்ட பரபரப்பு. 24 மணி நேரமும் கடவுள் சீட்டு அலுவலகத்தை திறக்குமாறு கோரிக்கை. இலங்கை குறித்து சர்வதேசத்தில் இருந்து வந்த அபாய எச்சரிக்கை. கையடக்க தொலைபேசிகளை தவிர்க்கும் இலங்கை மக்கள். தலை சுற்ற வைக்கும் விலை அதிகரிப்பு. அரச ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு. வெளிவந்துள்ள புதிய அறிவிப்பு. இலங்கை மக்களிடத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான பசூல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யவுள்ளதாக சிங்கள இணைய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளவை தென்னிலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரட்டை குடியுரிமை உடையவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிப்பதற்கு அரசியல் அமைப்பின் 21வது திருத்த சட்ட மூலத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே அந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்னரே பசூல் பதவி விலகின்றார். அந்த இடத்திற்கு பிரபல வர்த்தகரான தம்மிக்க பெரேரா நியமிக்கப்படவுள்ளார் எனவும் அவருக்கு முக்கிய அமைச்சு பதவியொன்று வழங்கப்படலாம் எனவும் தெரிய வருகின்றது. மேலும் இதற்கான பேச்சுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றதாக தென்னிலங்கை ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. குடிமரபு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தற்போது மிகவும் பரபரப்பான இடமாக இருப்பதால் அதனை 24 மணி நேரமும் திறந்து வைக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கேத்தி தென்னகோன் முன்வைத்துள்ளார். இதற்கு தேவையான மனித வளங்கள் தயார்படுத்தப்பட வேண்டும் என கூறிய அவர் திணைக்களத்தின் கணினி அமைப்பு மந்தகதியில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் உணவு பாதுகாப்பில் இலங்கை மேலும் சரிவை சந்திக்கும் என்று உணவு கிடைப்பது குறையும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் வருமானம் குறைந்துள்ளமை மற்றும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு ஆகியவை குடும்பங்களின் போதுமான உணவை வாங்கும் திறனை பாதிக்கின்றதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. அத்துடன் தற்போது உள்நாட்டு விவசாய உற்பத்தி மற்றும் சர்வதேச விலை உயர்வு ஆகியவற்றுடன் தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் கடுமையான உணவு பற்றாக்குறை மற்றும் விலை பணவீக்கம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. இவற்றின் காரணமாக அடுத்த சில மாதங்களில் இலங்கையின் உணவு பாதுகாப்பு மேலும் மோசமடையும் வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி வேலையில்லா திண்டாட்டத்தை உண்டாக்கி வீட்டு வருமானத்தை பாதித்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதை சிக்கலாக்கி வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு ஸ்மார்ட் தொலைபேசியின் விலை குறைந்தபட்ச விலை 80,000 ரூபாய் என்ற வரம்பில் உள்ளது. அரசு விதித்துள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகளாலும் சமீபகால வரி உயர்த்தப்பட்டதாலும் தொலைபேசிகளின் குறைந்தபட்ச விலை 90,000 என்ற வரம்பை விரைவில் உள்ளதாக விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த காலங்களில் சுமார் 20,000 ரூபாவாக இருந்த ஸ்மார்ட் தொலைபேசி ஒன்றின் விலை 50,000 ரூபாவை தாண்டியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கையடக்க தொலைபேசிகளை தவிர்க்கும் இலங்கை மக்களாக கருதப்படுகின்றது. தொலைபேசிகளை தவிர்க்கும் இலங்கை மக்கள். அதே சமயம் தொலைபேசிகளின் விலைகள் மிக வேகமாக உயர்ந்து வருவதால் இலங்கை மக்கள் தொலைபேசி கொள்வனவினை தவிர்த்து வருகின்றனர். இதன் பிரகாரம் பலது கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் விற்பனை ஏதும் இல்லாமல் சில கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையங்கள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. பிரதமரும் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று சபையில் 69,500 கோடி ரூபாய் குறைநிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதில் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களுக்காக மாதந்த கொடுப்பனவு தொகையாக வழங்கப்படும் 5,000 ரூபாவினை தொடர்ந்து வழங்குவதற்கு 87,000 மில்லியன் ரூபாவும் 2022 ஜனவரி மாதம் முதல் ஓய்வூதியதாரர்களுக்காக மாதந்த கொடுப்பனவு தொகையாக வழங்கப்படும் 5,000 ரூபாவினை தொடர்ந்து வழங்குவதற்காக 40,000 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2022 ஜனவரி முதல் சமுர்த்தி பயனாளிகளுக்கு மேலதிக கொடுப்பனவு தொகையாக வழங்கப்படும் 1,000 ரூபாவினை தொடர்ந்து வழங்குவதற்கு 15,000 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் மக்கள் சமைத்த உணவுகளை வீணாக்குவது வெகுவாக குறைவடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களில் மேல்மாகாணத்தில் கொட்டப்படும் உணவு கழிவுகளின் அளவு சுமார் 20 வீதத்தால் குறைந்துள்ளதாக மேல்மாகாண கழிவு முகாமைத்துவ அதிகாரி சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அதிகார சபையின் பணிப்பாளர் நளின் மானப்பெருமை குறிப்பிடுகையில்,
மேலும் துயரத்தில் தள்ளப்படும் இலங்கை மக்கள். இதேவேளை நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வெகுவாக அதிகரித்துள்ளன. விலை அதிகரிப்பின் காரணமாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் முதற்கொண்டு வசதி படைத்தவர்கள் வரை கடும் இக்கட்டான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். ஒரு நேர உணவை பெற்றுக்கொள்வதற்கு கூட தினம் தினம் அல்லப்பட வேண்டிய நிலை காணப்படுவதாக சாதாரண மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். பசுல் ராஜினாமா, தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட்ட பரபரப்பு. 24 மணி நேரமும் கடும் சீட்டு அலுவலகத்தை திறக்குமாறு கோரிக்கை. இலங்கை குறித்து சர்வதேசத்தில் இருந்து வந்த அபாய எச்சரிக்கை. கையடக்க தொலைபேசிகளை தவிர்க்கும் இலங்கை மக்கள், தலை சுற்ற வைக்கும் விலை அதிகரிப்பு. அரச ஊழியர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு, வெளிவந்துள்ள புதிய அறிவிப்பு. இலங்கை மக்களிடத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம்.